வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, என் பேர் வெங்கடேஷ். நீங்கள் வெங்கடேஷன். ஆமாம். ஆ, 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு கல்யாணம் நாள் குறிக்கிறதுக்கோசம் நான் வந்தேன். ரொம்ப வருஷமாக எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் இழுத்தச்சில் இருந்தது விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஜாதகம் வந்துட்டு கட்டம்லாம் நீங்கள் மாற்றி அமைச்சு கொடுத்தீங்க. ஆமாம், கட்டம் மாற்றி அமைச்சு கொடுத்தேன்னா அதுக்கு பேர் லக்னம். லக்னம் மாற்றி அமைக்கிறதுங்கிறது வந்து நிறைய பேர் இன்னைக்கு ஜோதிடர்கள் எல்லாமே திருக்கணிதம் வாக்கியம்னு நிறையா பார்க்குறாங்க. வாக்கியத்தில் வந்து 360 நாள் கணக்கு பண்ணுவாங்க, திருக்கணியத்தில் 365 நாள் கணக்கு பண்ணுவாங்க, வருஷ கணக்கு. இந்த வருஷ கணக்கு வந்து மணி கணக்கிலேருந்து தான் நாள் கணக்கு, நாள் கணக்கிலேருந்து வருஷ கணக்கு போகும். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானிகள் வந்து நாசா விஞ்ஞானின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பூமியினுடைய வேகத்தையும் சுற்றளவையும் சுற்றி இருக்கிற எல்லா கோள்களையும் எவ்வளோ வேகமாக சுற்றுது, நம்ம மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது, நல்லது பண்ணுது கெட்டது பண்ணுதுங்கிறது இன்றைக்கி கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அன்னைக்கு இதை கண்டுபிடிச்சி தான் ஜாதகமே உருவாக்குனாங்க. நம்ம முன்னோர்கள் இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிலாம் தெரியாது. ஏலியன்ஸை கூப்பிட்டு வேலை வாங்கினாங்கலாம் இருக்குது நம்ம ஓலைச்சுவடிகளில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாசா விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா, பூமி கடந்த 50 வருடமாக 5 செகண்டு வேகமாக சுற்றுது. அப்போது பூமியில் 24 மணி நேரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியில் 24 மணி நேரம் கிடையாது. அப்போ 24 மணி நேரம் கிடையாதுங்கும்போது ஒரு ராசி 2 நாளில் மாறும். சந்திரன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 2 நாளில் மாறிடுவார். ஆனால் ஒரு கிரகங்கள் ஒவ்வொன்றும் 45 நாளில் மாறுறதுக்கு, 1 மாதத்தில் மாறுறதுக்கு, அப்போ இந்த டைமிங்கை வச்சு தான் அது கணக்கு இருக்கும். அப்போ இன்றைக்கி அதை கணக்கு பண்ணி பலன் சொல்லும்போது பலிக்குதா அப்படின்னு சொன்னால் நிறைய விதத்துக்கு பலிக்கலை. இன்றைக்கி அமாவாசை சரியான நேரத்துக்கு வரலை, பௌர்ணமி சரியான நேரத்துக்கு வரலை, குளிர்காலம் சரியாக வரலை, அந்தந்த டைமுகள் மாறிக்கிட்டே இருக்குது. காரணம், இந்த வேகமாக சுற்றுறதுனால பூமியில் 24 மணி நேரம் கிடையாதுங்கும்போது லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிடும். நம்ம ஜாதகத்தில் லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறும். அதுவே பாதம் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் 9 பாதம் இருக்கும். அப்போ அந்த 2 மணி நேரத்துக்கு 9 பாதம் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு ஒரு மாற்றமே, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ 24 மணி நேரத்துக்கு இப்போ இந்தியாவில் நம்ம பூமியில் 24 மணி நேரத்துக்கு டைம் குறையும் போது ஒரு லக்னம் பின்னாடி வரும். ஏன்னா 24 மணி நேரம் கிடையாதுங்கிறதுனால ஒரு கட்டம் பின்னாடி போட்டு உனக்கு உங்கள் அண்ணனுக்கு வந்து இந்த இப்போ லக்னம்னா முதல்ல 7ஆம் இடம்னு பார்ப்பாங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பொருத்தம், பெண்ணுக்கு ஜாதகம் பார்க்குறேன்னா 7ஆம் இடம் தான் கணவன் மனைவி. அப்போது உங்கள் அண்ணனுக்கு லக்னம்னு மேஷ லக்னம்னு இருக்கிறத மீன லக்னம்னு மாற்றி போடுற மாதிரி, ஒரு லக்னத்துக்கு பின்னாடி லக்னத்தை மாற்றி அமைச்சு அதுக்கு பலன் சொல்லும்போது அதனுடைய கிரகங்கள் எதுவும் மாறலை. அந்த ஒரு கட்டம் மாறும்போது 6ஆம் இடம் 7ஆம் இடமாக மாறுது. ஆமாம், இப்போ மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடங்கிறது துலாம், இப்போ மீன லக்னத்துக்கு 7ஆம் இடங்கிறது கன்னி. அப்போது 6ஆம் இடம் 7ஆம் இடமாக மாறும்போது அந்த காலத்திலலாம் வந்து 6ஆம் இடம் எதிரி, கடன், நோய், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி நார்மலாக ஜாதகம் பார்க்கும்போது அது எதிரி, கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு நிறைய பேர் இன்றைக்கி திருமண பந்தம் போகிறோம் உடஞ்சி நிற்கிறதுக்கு காரணம் அந்த 6ஆம் இடம் தான் வேலை செய்யுது. அதை சரி பண்ணி கொடுத்ததுனால தான் உங்கள் அண்ணனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி இன்றைக்கி நல்லா இருக்கார். நீங்கள் அமைச்சு கொடுத்த அந்த நேரம் தான் இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்துட்டு அடிப்படை கரெக்டாக இருந்தால் ஜாதகம் கரெக்டு சொல்கிற பலன் கரெக்டாக இருக்கும். அந்த லக்னத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த உலகத்தில் அவனுக்கு என்ன நோய், எதனால் அவன் கஷ்டப்படுறான், எதனால் தொழில் முடக்கும், எதனால் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, ஜாதகத்தை வச்சு அவங்க வீட்டு நம்பர் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தன் உடம்புல என்ன நோயினாலும் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியும். குலதெய்வ தோஷமா இல்லை செவ்வாய் தோஷமா நாகதோஷமா என்ன தோஷம், அப்போ அந்த லக்னம் சரியாக இருந்தால் தான் உன்னுடைய தோஷ பலன்கள் மற்ற எல்லா பலன்களும் சரியாக கணிச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த லக்னத்தை நான் மாற்றி போட ஆரம்பித்ததுலேருந்து தான் நிறைய பேத்துக்கு நிறைய நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் மட்டும் இல்லை, 1 நாளைக்கு 30 பேர் வராங்க. அப்போ நிறைய பேருக்கு நான் மாற்றி கொடுக்குறேன். இது நிறைய பார்த்து இதை அனுபவித்தவங்க நிறைய பேர் இதை சொல்லிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு செவ்வாய் தோஷம் நாங்கள் இன்றைக்கி அவருக்கு செவ்வாய் தோஷமே இல்லை, 9ல செவ்வாய் தொழிலில் கொடி கட்டி பறக்கிறார். 8ல செவ்வாய் செவ்வாய் தோஷம் எரி தோஷம். ஆண்டவனோட அம்மன் அருள் அது காட்சி கொடுத்ததுலேருந்து அப்படி இருக்குது. இந்த அம்மன் எனக்கு வந்து நான் ஜாதகம் கற்றுக்கலை, இருந்தாலும் இந்த இதெல்லாம் கொடுத்த அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒவ்வொரு கலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு திறமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்குள்ளே இதை எனக்கு ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு காரணத்துக்காக படைச்சிருக்கும். ஏன்னா எதுக்காக படைச்சிருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் கரெக்டுன்னு மக்கள் ஏற்றுக்கும் போது ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி இனி அடுத்து நல்லபடியாக இருக்கார் அப்படின்னா அடுத்து குழந்தை குட்டிகள் எல்லாருமே நல்லாயிருக்கும். ஜாதகத்தில் அந்த லக்னத்துக்கு கரெக்டாக கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு அமைச்சு தந்துடுறேன்.
இனிமேல் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த லக்னங்கிறது இப்போ ஒரு கட்டத்துக்கு ரெண்டு கட்டம் மாறுது. அந்த பேரை வச்சு நான் லக்னம் போட்டுடுவேன். அதனால் கண்டிப்பாக அண்ணன் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிடுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.